நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது புது வீடியோவில் இது வரைக்கும் கட்டண வீடியோ பற்றி சொல்லிட்டோம். சில பேர் வந்து எல்லா வீடியோவையும் கட்டண வீடியோவை போட்டோன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் தப்பான வார்த்தை, என்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். கட்டண வீடியோவாக ஒரு உயர்நிலை வீடியோ போடும்போது கண்டிப்பாக ஒரு புது வீடியோவும் போடுறேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தெரியாமல் ஏதோ சொல்கிறீங்க. சில நிலைகளில் சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதை பொறுத்து இருக்கிறது. ஆகவே குறை சொல்பவர்கள் முதல்ல வந்து பார்த்துக்கோங்க, எல்லாவுமே இலவசமாக கிடைக்கின்றது இயலாத ஒன்று தான். அடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைவில் வேற சொன்னேன், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி ஐஓஎஸ், ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே நம்முடைய ப்ரீமியம் கட்டண வீடியோக்களை பார்க்கின்ற அமைப்பும் என்னுடைய ஆப்பை பார்க்கின்ற ஒரு வெப் ஆப் வந்து இது பண்ணுறோம். ஜனவரி 1ஆம் தேதி உலகம் முழுக்க ஐஃபோன் வைத்திருக்கின்ற என்னுடைய ஃபாலோவர்கள் என்னுடைய கட்டண வீடியோக்களை பார்க்க முடியும். அதே போலவே என்னுடைய ஆப்பையும் வந்து அவருடைய ஐஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஐஃபோன் இதுக்காகத்தான் வந்து நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸை இது வரைக்கும் தாமதப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆகவே ஜனவரி 1ஆம் தேதி அந்த ஐஃபோன் ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண உடனேயே நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆயிரக்கணக்கில் ஆன்லைன் கிளாஸஸுக்கு வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறீங்க. மேலே பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான மேலே அந்த ஒரு போன தடவை ஒரு இது போட்டோமே, உயர்நிலை அஸ்ட்ரோவிஷன் உயர்நிலை வகுப்பு போட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மேல் வந்துடுது, அது பாதியை பிரிக்காமே இருக்கிறாங்க. இதில் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸுக்கு எவ்வளவு கட்டணம் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதுவும் வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகலாம். ஜோதிடம் என்பதே எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, ஜோசியத்தை ஓசியா சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. போகிற போக்கில் டீ கடையில் உட்காந்துட்டு பேப்பர் படிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். அப்போ வந்து நாங்கள்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆரம்பத்தில் நான் வந்து இப்படி தான் ஆரம்பித்தேன். ஆனால் இது ஒரு மதிப்பிற்குரிய சாஸ்திரம் இல்லையா? போகிற போக்கில் டீ கடையில் உட்காந்துட்டேப்பா அவர் டீ கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது துபாயிலிருந்து வந்திருக்கிறாரு, அவர் பேர் என்ன, வடிவேலு, துபாயிலிருந்து வந்திருப்பாரு, துபாயிலிருந்து பார்த்திபன்கிட்ட அடி வாங்குவார், அது மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டே விளையாட்டு போக்கில் போகக்கூடிய சாஸ்திரம் இல்லை. மனிதனுடைய எதிர்காலத்தை தெரியக்கூடிய மிக அருமையான ஒரு உன்னதமான ஒரு தனித்துவம் மிக்க சாஸ்திரம். சில ஜோதிடருடைய ஒரு விஷயத்தினால தான் பொறுப்பு இல்லாத தன்மை அப்படி அப்படின்றதுனால தான் வந்து இந்த ஜோதிடத்தில் ஒரு களங்கம் ஏற்படுகிறது, ஒரு குறை சொல்லுகிறார்களே தவிர மாபெரும் சாஸ்திரம் அது. உலகத்திலேயே மாபெரும் சாஸ்திரம் எதுன்னு கேட்டால் முதல்ல ஜோதிடத்தை சொல்லுவேன், ரெண்டாவது தான் பௌதிகத்தை சொல்லுவேன். முதல்ல ஜோதிடம், பௌதிகம் கூட விஞ்ஞான ரீதியில் வந்து சில பிரபஞ்சத்தை பற்றி அறிகின்ற ஒரு உண்மையிலையும் இருந்தாலும் ஜோதிடம் மெய்ஞானத்தின் மூலமாக பிரபஞ்சத்தை அறிகின்ற ஒரு அமைப்பு. மனிதனுடைய எதிர்காலத்தை விஞ்ஞானத்தால் பௌதிகத்தால் சொல்ல முடியாது, ஆனால் ஜோதிடத்தால் மனிதனுடைய எதிர்காலத்தை சொல்ல முடியும். உலகியல் ஜோதிடம் சமூகங்களை பற்றி சொல்வது, அவர் அரசனாவாரா இவர் அரசனாவாரா, அவர் கட்சி ஆரம்பிப்பாரா இவர் கட்சி ஆரம்பிப்பாரா என்பதெல்லாம் வந்து உலகியல் ஜோதிடம் என்ன பண்ணுகின்ற ஒரு விதிகளாக, முழுமையற்ற விதிகளாக இருந்தாலும் தனிமனித ஜோதிட விதிகள் நம்முடைய பரம்பொருளால் ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகளால் மிக மிக முக்கியமாக நம்முடைய இந்திய வேத ஜோதிடத்தின் தந்தை பராசர மகரிஷியாலும், அதனை அடுத்து வந்து அவருடைய சீடர்களான வராகமிகரர் இவர்கள் இவங்க மாதிரியான இவங்கனாலையும் மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை அடைந்திருக்கிறது. பராசர மகரிஷியே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடியா, 2000 வருஷமா, 1500 வருஷமா, அதுவே வந்து பெரிய இதில் இருக்கு. ஏன்னா யவன ஜோதிடம் கிரேக்க ஜோதிடம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பழமையானது. கிமு 300 வந்து அலெக்சாண்டருக்கு ஜோதிடம் சொல்லப்பட்ட அமைப்புகள்லாம் இருக்கு. அதற்கு முந்தையவர் பராசர மகரிஷியாக இருக்கக்கூடும். சில வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன, ஒரு நாள் அந்த உண்மையும் கண்டுபிடிக்கப்படும். ஆயினும் இந்த கட்டணத்தை பத்தி குறை கூறுறவங்க எல்லாருக்குமே நான் சொல்ற பதில் இதுதான், எதுவுமே இங்கே இலவசமாக கொடுக்க ஆசைப்பட்டாலும் இலவசமாக கிடைப்பதில் ஒரு இது இருக்கு, ஒரு இக்கண்ணா இருக்கு. என்னன்னா பொறுப்பற்ற தன்மை இருக்கிறது. அதனால இந்த முறை நான் என்ன நினைக்கிறேன்னா, கட்டணத்தை நீங்களே தீர்மானிக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கிறேன். இதில் வந்து எனக்கும் சில விஷயங்கள் தெரியுது. 300 ரூபாய் கூட கட்ட முடியாத நிலைமை இல்லை. இப்போ கட்டண வீடியோக்களுக்கு 300 ரூபாய் கட்டணம் வச்சுருக்குறோம், அப்படியும் வந்து இவ்வளோ பேர் வந்து பார்க்கத்தான் செய்கிறீங்க. அந்த 300 ரூபாய் கூட கட்ட முடியாதவங்க தான் முணங்குறீங்க, கீழே எல்லாத்தையுமே இப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த 300 ரூபாயை கூட நான் என்ன நினைக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இதை விட அதிகமாக தான் வைக்க போகிறேன். அப்போ ஆன்லைன் கிளாஸஸுக்கு உங்களுடைய கட்டணத்தை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆன்லைன் கிளாஸஸு மாதத்துக்கு 8 கிளாஸ் எடுக்கிறதா இருக்கிறேன். சனி ஞாயிறு 1 மணி நேரம் 1 மணி நேரம், சனி ஞாயிறு சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரம் சரியாக இருக்குமா ஆன்லைன் கிளாஸஸில்? இந்த நேரம் ஆன்லைன் கிளாஸஸுக்கு சரியாக இருக்குமா என்பதையும்,
ஆன்லைன் கிளாஸஸுக்கு எவ்வளவு கட்டணம் வைக்கலாம், மாதம் ஒரு முறை கட்டணம், மாத கட்டணம் தான். ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ்ன்றது நான் வந்து 3 மாதத்தில் உங்களுக்கு சொல்லி முடிச்சிருவேன், 4 மாதத்தில் சொல்லி முடிச்சிருவேன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய சாஸ்திரம். முதல்ல ஆரம்பத்தில் அடிப்படையிலிருந்து A to A LKGலிருந்து கைப்பிடிச்சு எழுதி கொடுக்குற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒன்றுமே தெரியாதவருக்கு சொல்லிக் கொடுப்பதை போல தான் ஆரம்பிக்க போகிறேன். அதாவது நான் எப்படி கீழ்நிலையிலிருந்து வந்தேனோ அதை போல தான் ஆரம்பிக்க போகிறேன். ஆகவே இதை வந்து உங்கள் சஜஷனுக்கே கூட விடுறேன். சில பேர் வந்து உண்மையில் சில பேர் வந்து சில இதெல்லாம் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மதிப்பிற்குரியவரையும் இங்கே ஒரு இடத்துல குறிப்பிடணும். ஒருத்தர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 4-5 பேர். டாக்டர் சுதாகர் ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொன்ன உடனே அவர் என்ன கொடுத்துருக்கிறாரு, ஆன்லைன் கிளாஸஸுக்கு தேவைப்பட்ட அத்தனை அமைப்பு அத்தனையும் என்னென்ன உடனே லிஸ்ட் அனுப்புங்க, அமெரிக்காவிலிருந்து வாங்கி அனுப்புகிறேன். ஒவ்வொரு முறையும் ஏதாவது சொன்ன இந்த மாதிரியான ஆர்வம் உள்ள சீடர்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் மட்டும் இல்லை, பார்த்தசாரதி ரொம்ப தேங்க்ஸு, ரகுநாதன் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இதே மாதிரி தான், ஐயா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி உடனே அனுப்பிச்சி விட்டுருக்கிறேன், என்ன இதுவோ என்ன தட்சணையோ அதை கேளுங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது சில பேர் வந்து இப்படி கேட்குறீங்க. ஆனாலும் என்னால் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இதாக நடத்த முடியாது, இதாக நடத்த முடியாது, ஓசியில் நடத்த முடியாது. ஓசியில் கொடுக்கறது எதுக்குமே விலை இல்லாமல் போய்விடுகிறது என்பதை உணர்ந்திருக்கிறேன். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்போடு என்ன கட்டணம் வைக்கலான்றதை தீர்மானிக்கலாம். சரி, இப்பொழுது இதுவரைக்கும் மேஷத்தில் கிரகங்கள், ரிஷபத்தில் கிரகங்கள், மிதுனத்தில் கிரகங்கள், கடகத்தில் கிரகங்கள் வந்தாச்சு. இப்போ சிம்மத்தில் கிரகங்கள், சிம்மத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன அப்படின்றத, என்னென்ன கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தால் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ 4வது 5வது ராசியாக வந்துட்டோம், 5வது வீடாக வந்துட்டோம். ராசினா குழம்பும் உங்களுக்கு. சரி, இந்த சிம்மத்தை பற்றி என்னுடைய ஸ்டைலில் முதல்ல சொல்லிடுறேன். சிம்மம் சிங்கத்தை குறிப்பது. இந்த சிங்கம் காட்டிற்கு ராஜா. சிம்மம் சிம்மத்தில் பிறந்தவன், உலகை ஆள பிறந்தவன், ஒரு ஆளுமையுள்ள ராசி. சிங்க வீட்டில் பிறந்தவன் சிங்கம், சிம்மம் ஒரு ஆளுமை திறமுள்ள, தலைமை தாங்கும் பண்புள்ள, தன்னம்பிக்கையுள்ள சூரியனுடைய வீடு. எப்படி நவகிரகங்களும் சூரியனை சுற்றி இருக்கிறதோ, சிம்மத்தில் பிறந்தவன் சிம்மம் வலுத்திருக்க பிறந்தவனை சுற்றி 10 பேர் 9 பேர் இருப்பாங்க சிம்மத்தை சுற்றி. ஆக சிம்ம வீடு ஸ்திர வீடு, நிலையான நெருப்பு வீடு. சூரியன் நிலையாக ஒரு இடத்திலேயே இருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முடைய மேதைகள் அந்த காலத்திலேயே சூரியன் ஒரே இடத்துல இருக்கின்றதை சிம்மத்தின் வழியாக சுட்டி காட்டி இருக்கிறார்கள். சிம்மம் ஸ்திர வீடு, ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை குறிக்கக்கூடிய வீடு. சிம்மம் ஸ்திர வீடு, ஃபயர் நெருப்பு ராசி, நிலையான ராசி, சூரியனின் ராசி. அப்ப சூரியனின் வீடு, சூரியன் எப்படி இருக்கிறார், நிலையாக ஒரே இடத்தில் இருக்கிறார். நாம் தான் அவரை சுற்றி வருகிறோம். இங்கே வந்து தத்துவம் வந்துச்சா, 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கோபர்னிக்கஸோ கலிலியோவோ உலகம் சுற்றுகிறது சூரியனின்னு கண்டுபிடிச்சதா நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. வேதிகாஸ்ட்ராலஜியில் பாருங்க, இந்திய வேதிகாஸ்ட்ராலஜியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சூரியனின் வீட்டை ஸ்திர வீடாகவும் ஸ்திர நெருப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சின்ன சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். சரம் ஸ்திரம் உபயம் என்ற ராசிகள்ல ஸ்திர வீடு, நெருப்பு வீடு, ஆண் வீடு, ஆண் ராசி. ஸ்திர வீடு, நெருப்பு வீடு, ஆண் வீடு, ஒற்றைப்படை ராசி. இந்த வீட்டிற்குள்ள மகம் பூரம் உத்தரம் 1வது பாதம், 9 பாதங்கள் அடங்கணும் இல்லையா. மகம் பூரம் உத்தரம் இந்த 9 உத்தரத்தில் 1வது பாதம், இந்த 3 அடங்கும். இந்த மகத்தின் சிறப்பை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் இல்லையா. மாசி மகம், மகம் ஜகத்தை ஆளும் ஒரு பழமொழி வருது இல்லையா, அந்த நட்சத்திரம் இது உள்ளதான் இருக்கு. அந்த மகம் ஜகத்தை ஆளும்ன்றதுக்கான அர்த்தமே மகம் நட்சத்திரத்தின் குறியீடு. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கிறது. அஸ்வினியா குதிரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருக்கின்ற ஒரு குறியீடுகளில் மகம் நட்சத்திரத்தின் குறியீடு சிம்மாசனம். யார் உட்கார்றது, அரசன் உட்கார்ற சிம்மாசனம். ஆகவே நம்முடைய தமிழ் பழமொழிகள், தமிழ் தான் எதுகை மொழிக்கு பஞ்சமில்லாத ஒரு மொழி இல்லையா. ஆக நம்முடைய தமிழ் மொழி மகம் ஜகத்தை ஆளும். சமீபத்தில் மகத்தில் பிறந்த ஒரு மாதரசி ஜெயலலிதா அம்மையார் நம்முடைய ஜெகத்தை ஆண்டார் அப்படிங்கிறத உண்மை. அவரை பற்றிய சில ஆர்டிகளில் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த மகம் ஜெகத்தை ஆளும் என்பதை மாசி மகம் ஜெகத்தை ஆளும்னு எடுத்துக்கணும். ஏன்னா மாசி மகத்தன்று நிலவு பூரணச்சந்திரனாக இங்கே இருக்கும், சிம்மம் சுபத்துவமாக இருக்கும். மாசி மகத்தில் பிறந்தவர், மாசி மாதம் பிறந்தவர் எல்லாருமே அரசாங்கம் தொடர்புள்ளவர்களாக சுபத்துவ நிலையில் இருக்கும்போது, கடுமையான பாபத்துவ நிலையில் இருக்கும்போது இது வெளிப்போம்
அதாவது நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவங்களை அப்படியே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த அமைப்பின்படி மாசி மகம், மகம் ஜகத்தை ஆளும் என்கின்ற அமைப்பிற்குள்ள அந்த மகம் நட்சத்திரம் இந்த சிம்மராசிக்குள்ள அடங்கும். அதை ஏன் சொல்லப்பட்டதுன்னா, மாசி மாதத்துல கும்பத்தில் சூரியன் இருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும் அமைப்பில் இருப்பார். நட்சத்திரங்கள் தங்களுடைய ஒளியை சந்திரனின் வழியாக தருகின்றன, அதுதான் ஜோதிடம். இதை வேறு விதமாக சொல்ல போனால், நட்சத்திரங்களின் ஒளியை தான் வாங்கி, சந்திரன் வாங்கி தன்னுடைய ஃபில்டரை போல், சந்திரன் ஒரு ஃபில்டரை போல செயல்படுறார் என்பதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சில ஆர்டிகள் தான் இதை பற்றி எழுதியிருக்கிறேன், இன்னும் சில கொஞ்சம் விளக்குறேன். அதாவது நம்முடைய பூமியில் நம்முடைய பூமிக்கு இருக்கின்ற ஒரே துணைக்கோளான சந்திரன், அதனால தான் உடுமகா தசை என்று சொல்லப்படக்கூடிய, விம்சோதரி தசா என்று சொல்லப்படக்கூடிய 120 வருஷ தசா அமைப்பு சந்திரனை அடிப்படையாக கொண்டது. சந்திரன் ஒருவர் மட்டுமே, சந்திரன் மட்டும்தான், சந்திரன் தான் நட்சத்திரங்களின் ஒளியை, தான் இயங்குகின்ற இடத்திற்கு பின்னால் இருக்கின்ற நட்சத்திரங்களின் ஒளியை தான் வாங்கி வடிகட்டி ஃபில்டர் பண்ணி பூமிக்கு அனுப்புகிறார். அந்த சந்திரனின் ஒளியும் நட்சத்திரங்களின் ஒளியும், சந்திரனுடைய ஒளி யார் ஒளி, சூரியனோட ஒளி, சேர்ந்து அந்த ஒளி மைய புள்ளின்னு சொல்லுவேன். ஜோதிடத்தை இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரே நேரத்தில் பிறந்த எந்த குழந்தைகளும் வித்தியாசமா இருக்கிறாங்களே, கேட்கறீங்கல்ல, அதுக்கு தான் அந்த பர்த் பிளேஸ்னு வந்துடுவேன். உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் 20,000 குழந்தைகள் பிறக்கிறார்கள், அவர்கள் அனைவருமே ஒரே மாதிரியாக இல்லையே, ஏன்? அவர்கள் உலகின் எந்த இடத்தில் பிறக்கிறார்களோ அப்போது சந்திரன் மற்ற கிரகங்களுடைய ஒளி மைய புள்ளி எங்கே இருக்கிறதோ அங்கே தான் வந்து அந்த அந்த குழந்தையுடைய பர்த் எப்படிப்பட்டதுன்னு நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு அடி தாண்டினாலும் அது விலகும். ஏன்னா மைக்ரோமீட்டருக்கு கூட சில விஷயங்கள் இருக்கு, அதை இன்னொரு சப்ஜெக்ட்ல பார்ப்போம். இங்கே மாசி மகத்தை பற்றி சொல்ல வந்தேன். மாசி மாதம் சூரியனின் நிறை ஒளியை வாங்கி பௌர்ணமியாக மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது, மகம் ஏன் ஜெகத்தையாளும் அப்படிங்கிற இதோட விளக்கம் இது. மகம் ஏன் ஜெகத்தையாளும், மகம் நட்சத்திரத்தில் பிறந்தா ஜெகத்தையாளும் பெரிய ஆளும் சொல்றாங்களே, ஏன் மகம் நட்சத்திரத்தில்? இன்றைக்கு வந்து சிம்மராசியில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் அரசியல்வாதி அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அதிலே மாசி மாசம் சிம்மராசியை பிறந்தா பௌர்ணமி யோகம் வந்துடும். மாசி மாதம் மகத்தன்றுதான் முழு பௌர்ணமி அன்றைக்கு வருகிறது. அன்றைக்கு சூரியன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார், தன்னுடைய வீட்டை தானே பார்த்து தன்னுடைய சிம்மத்தை தானே பார்த்து ஒளிப்படுத்துகிறார். அங்கே சிம்மத்தில் நிலவு இருக்கும் பொழுது, மகம் நட்சத்திரத்தில் அமரும் பொழுது, நிலவு சூரியனின் ஒளியையும் மகம் நட்சத்திரத்தின் ஒளியையும் ஒரு சேர வாங்கி வடிகட்டி தன்னுடைய போக்கில் தான் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது, அதனுடைய ஒளி மைய புள்ளி சூரிய சந்திர மகம் நட்சத்திரத்தின் மூன்று ஒளிக்கலப்பின் ஒளி மைய புள்ளி பூமியில் எந்த பகுதியில் விழுகிறதோ அந்த நேரத்தில் பிறந்த ஒரு குழந்தை அரசாகும். தான் ஜோதிடம். அன்னைக்கு 20,000 குழந்தை பிறந்தேன்னு சொல்லக்கூடாது. சரி, அந்த குழந்தைக்கு பக்கத்தில் ஒளி விழுகின்ற அமைப்பில் இருக்கின்ற குழந்தைகள் அந்த ஒளி அமைப்பை பொறுத்து தளபதியாகவோ சேனாதிபதியாகவோ காவலாளியாகவோ பணக்காரனாகவோ ஏழையாகவோ அப்படியே அந்த ஒளி பரவலின் மூலமாக போகும். இப்படிதான், இதுதான் உண்மை. ஒளி தத்துவன்றத இப்படிதான் நான் உணர்ந்திருக்கிறேன். இது மிக மிக சரியாக இருக்கிறது. புரியலன்னா இந்த வீடியோவை திரும்பி போட்டு கேளுங்க, அவ்வளவுதான். மாசி மகத்துடைய ஒளியை பற்றி சொல்லியிருக்கிறேன். சிம்ம அமைப்பு இதை வேற மாதிரியான சப்ஜெக்ட்ல, உயர்நிலை சப்ஜெக்ட்ல பேசுவோம். ஆக இப்ப இங்க இருந்து சிம்மத்தை பற்றி சொல்லிவிடுவோம். சிம்மத்துல வந்து அப்ப அந்த மாசி அந்த அத்தகைய பெரும்பேறு பெற்ற மகம் நட்சத்திரம் இந்த இடத்துக்குள்ள இருக்கு. மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இங்கே அடங்கி இருக்கிறது. சூரியன் வந்து பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த சிங்கத்தினுடைய அமைப்பு, சிங்கம் ஒரு சிங்கம் வாளோடு இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரியான நட்சத்திர தொகுப்புகள் அடங்கியது சிம்மராசி. அப்ப சிங்கத்தின் குணம் என்ன? அதாவது அனாவசியமா யாரையும் கொல்லாது, பரிசா மட்டும் தான் கொல்லும். அதனால இந்த சிம்மராசியில பிறந்தவங்க அனாவசியமாக யாரையும் துன்புறுத்த மாட்டார்கள், யாரையுமே வந்து அடிச்சு சாப்பிடலாம் மாட்டாங்க. தேவையில்லாம தனக்கு வந்து எப்போது தேவை என்பது தேவையோ அப்போது மட்டும் அந்த வேலையை பார்ப்பது சிங்கத்தின் குணம். தலைமை தாங்கும் பண்பு எல்லாம் இயல்பாகவே தான் ஒரு ஒரு யுத்தத்தில் துப்பாக்கியவன் கத்தி எடுத்துக்கிட்டு முன்னாடி அவனை யார் மார்ச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி தானே ஒரு யுத்தத்துக்கு போறானோ முன்னாடி போறானோ அவன் சிம்மராசிக்காரன். எதிலும் முதன்மையாக இருப்பார். மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, இன்னொரு கோலத்தில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக தானே முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பார்.
ஒரு படத்துல நெப்போலியன் பேசுவார்ல, அந்த வீட்லயும் சரி கல்யாண வீட்லயும் சரி இன்னொரு வீட்லயும் சரி நான் தாண்டா இப்படி இருக்கணும் அப்படின்னுவார். அதை போல நினைக்கக்கூடியவர்கள், எதில் முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். சிம்ம வீடு ஒரு தனித்துவமான வீடு தான், தந்தை வீடு, தகப்பன் வீடு. சிம்மத்தை பொறுத்து உங்களுடைய தந்தையை, சிம்மத்தையும் சூரியனையும் உங்களுடைய லக்னாதி லக்னத்திற்கு 9 அதிபதியையும் வைத்து தகப்பனா தகப்பனுடைய பூர்வீக சொத்து அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். சிம்ம வீடு தான் உங்களுடைய பிறந்த இடத்தை குறிக்கிறது, கிராமத்தை குறிக்கிறது, உங்க பிறந்த கிராமம். நீங்க சென்னையில பிறந்திருந்தா சென்னையை குறிக்குது, எங்கேயோ இருக்கின்ற சேலத்தின் ஒரு சிறு பகுதியில் பிறந்திருந்தீர்கள் என்றால் அதை குறிக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ரொம்ப சிறு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு வானம் பார்த்த பூமியான ஒரு கடலாடியில் பிறந்திருக்கிறீர்கள் வைங்க, ஒரு பரம்படி முதல்வர் கடலாடினா யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு வானம் பார்த்த பூமி, கடுமையான ஒரு ஒரு வரைபடத்திலேயே இல்லாத ஒரு புள்ளியில் இருக்கின்ற ஒரு சிறு கிரகம், கிராமமாக ஒரு கடலாடி போன்ற ஒரு அமைப்பாக இருந்தால் கூட அதுவும் சிம்மத்தை தான் குறிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் யாருக்குமே பாருங்களேன், சிறு வயது அமைப்புகள் எல்லாருக்குமே சிறு வயது, வறுமையான சிறு வயதாக இருந்தால் கூட ஒரு 50-60 வயது கடந்ததுக்கு பிறகு நீங்களுடைய டீனேஜ் பாலிய வயது ஒரு 14 பருவத்தை பற்றி நினைக்கும் போது மனம் மிகுந்த சந்தோஷப்படும். நீங்க ஏழையாக இருந்திருந்தால் கூட சாப்பாட்டுக்கே வைக்கலாம இருந்தால் கூட உங்களுடைய மனம் சந்தோஷப்படுகிறது அந்த மலரும் நினைவுகளை பற்றி. அதற்கு காரணம் இந்த சிம்ம வீடு, பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய சிம்ம வீடு. ஒருவர் பூர்வீகத்தில் வசிப்பாரா இல்லையா, எங்கே இருப்பார், எப்படி இருப்பார், கடைசி காலத்தில் அங்கேயே வந்துடுவார்னா சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும். சிம்மம் வலுவாக இருக்கின்ற ஒருவர் பூர்வீகம் சூரியன் அடுத்து வலுவாக இருக்க வேண்டும். சிம்மமும் சூரியனும் வலுவாக இருக்கின்ற நிலையில ஒருவர் பூர்வீக அமைப்புகளில் இதாக இருப்பார். சரி, வேற என்ன சிம்மத்தின் சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம், இந்த முக்கியமானதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. சிம்மத்தில் யார் யார் இருக்கலாம், யார் யார் இருக்கக்கூடாதுன்றது. சிம்மத்தில் சூரியன் வந்து யாருடைய அணி, அவர் வந்து ஒரு ரெஃப்ரி மாதிரி கிட்டத்தட்ட சில நிலைகளில். சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் நாலுவரும் ஒரு டீம், சுக்கிரன் சனி புதன் இவர்கள் டீம். சனி அவருக்கு ஆகாது, ராகுகள் ஆகாது. சூரியன் ஒளி கிரகம் என்பதால் இருள் கிரகங்கள் அனைத்தும் அவருக்கு பகைவர்கள், அவ்வளவுதான் சிம்பிள். இருளுக்கும் ஒளிக்கும் ஆகாது என்கின்ற நிலையில் ஒளி கிரகமான சூரியனுக்கு இருள் கிரகமான சனியும் ராகுகளும் ஆகாது. அப்போ அவர்கள் ஜென்ம பகைவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது விட்டு போயிட்டேன்னா சிம்மத்தை பற்றி சொல்லிவிட்டேன். இப்ப சிம்மத்தில் யார் இருந்தால் எப்படி இருந்தால் நல்லது. சிம்மத்தில் முதலாக சூரியன் மிகப்பெரிய அருமையான ஒரு அமைப்பு, ஆவணி மாதம் பிறந்திருக்கிறார். அப்ப ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கெல்லாம் சூரியன் சிம்மத்தில் இருப்பார், அதை புரிஞ்சுக்கோங்க. ஆவணி 1 தேதிக்கு உள்ளே நுழைந்து ஆவணி மாதம் வெளியே வருவார். அப்ப ஆவணி மாதம் பிறந்தவர்களுக்கு எல்லாருமே சிம்மத்தில் அவர் இங்கே ஆட்சி நிலையிலையும் மூலத்திரிகோண அமைப்பிலையும் இருப்பார். அவர் இதுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல அமைப்பு. ஆவணி மாதம் பிறந்தவர்களுக்கெல்லாம் இவர் இங்கே சுக்கரனோடு சேர்ந்திருந்து, புதனை விட்டுருங்க, சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரனை அஸ்தமனம் செய்து தான் வந்து சுபத்துவமாகி குருவின் பார்வையில் அப்படி இப்படி இருந்தாருன்னா அரசு உத்தியோகம் தலைமை தாங்கும் பண்பு ஒரு இதில் இதாக இருக்கிறவர் ஒரு மேனேஜரு ஜிஎம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிம்மத்தில் சூரியன் சுபத்துவமாகி வலுக்க பிறந்தவர்கள் தனக்கு கீழே ஒரு 10 பேரையோ 50 பேரையோ இருக்க வைப்பவர்கள். ஆகவே சிம்ம வீட்டில் சூரியன் தனித்திருப்பது நல்லது, சுக்கரனோடு சேர்ந்திருப்பது மிகவும் யோகம், குருவின் பார்வை குருவோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய அமைப்பு. ஆனால் இவர் இங்கே சனி ராகுவோடு இருக்கக்கூடாது, செவ்வாயோடு இருக்கலாம். அதை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சனி செவ்வாய் ராகு இல்லையா, சனி செவ்வாய் ராகுல செவ்வாய் அவருக்கு பிடிக்குமே. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது எங்கேயும் அவஸ்தை நிலை அல்ல. ஒரு ரவுடி பையன் நமக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா நம்ம ஃப்ரெண்ட் இல்ல, சின்ன வயசுல இருந்து அவன். அப்ப அவன் வந்து நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டான்ல, வட மச்சான் தானே பேசுவான், அவன் ரவுடின்னு பயப்படவா செய்வான். சூரியனுக்கு ரவுடி பையன் சனிய ராகம் தான், சிம்ம செவ்வாய் கிடையாது. பொதுவான ரவுடிகள் செவ்வாய் சனி ராகு, ஆனால் இங்கே சூரியனுக்கென்று நீங்கள் வந்து விடும் போது சனியை ராகுவே மட்டும்தான். சனி ராகுவோடு சேர்ந்த சூரியன் தன்னுடைய இயல்பை எந்த இடத்திலும் இழப்பார். சிம்மத்தில் இருக்கும்போது சுத்தமா டெட் ஆயிடுவார், எவ்வளவு நெருங்குறாங்களோ அதை வச்சு. ஒரு 13 டிகிரிக்கு அப்பால் இருக்கும்போது சூரியன் சுய இழவை இழக்க மாட்டார், 22 டிகிரிக்கு அப்பால் இருந்தா சூரியனோட இணைவே இல்லைன்னு சொல்லிடலாம். சிம்மத்தில் சனி ராகு சூரியன் இருக்கிறது அவருடைய தனி இயல்பை கெடுக்கும். அதை விடுத்து சூரியன் அங்கேயே தனித்து சுக்கரனோடு சேர்ந்து அல்லது குருவோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கின்ற நிலைகளில் சூரியன் சுபத்துவமாகி தலைமை தாங்கும் பண்பை கொடுப்பார், அரசு அதிகாரத்தை கொடுப்பார். எலக்ட்ரிக்கல் கடை இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் பவர், ஏன்னா கரண்ட் ஒளி அமைப்புகள் பல்ப்பு வெளிச்சமாக இருக்கிறது சூரியன் தானே, அதனாலதான் எலக்ட்ரிக்கல் கடை. எலக்ட்ரிக்கல் கடை விற்கிறவங்க டியூப்லைட் விற்கிறவங்க பல்ப்பு விற்கிறவங்க ஒளியை கொடுப்பவர்கள், சோலார் சிஸ்டம், விண்டு மில்லு சனியும் சூரியனும் கலந்தது, காற்று ஆலைகள் சொல்றோம் இல்லையா, அது சனியும் வாயு கிரகமான சனியும் சூரியனும் சேர்ந்தது. ஆக மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்புகள், மின்சார வாரியத்தில் பணிபுரிபவர்கள், அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்க,
அப்பாவின் தொழில் தந்தையை குறிக்கின்றவர். தந்தையின் தொழில்கள் இருக்கிறவங்க, மூதாதைய தொழில்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சூரியன் வளர்த்து சிம்மம் வளர்த்துருக்கணும். அப்ப அந்த சிம்ம அமைப்பு நன்றாக இருக்க வேண்டும். அடுத்து சந்திரன். சந்திரன் இங்கே வந்து சந்திரனை எப்படி புரிஞ்சுக்கணும், அவருடைய ஒளித்தன்மையோடு புரிந்து கொள்ளுங்கள். தற்போது இங்கே மகம் நட்சத்திரத்தை பற்றி சொன்னேன், மாசி மகம்ன்றதுல மிகப்பெரிய உன்னத அமைப்புன்னு சொன்னேன். இங்கே ஆவணி அமாவாசையாக இருந்தால் சந்திரன் இருப்பது நல்லதல்ல. அதே ஆவணி மாசம் மகன் நட்சத்திரத்துல அம்மாசம் வந்துடும். அந்த ஆவணி மாசம் அம்மாசம் மாசியில மாசி மகம் பௌர்ணமி ஆவணி அமாவாசையாக இருப்பது நல்லது இல்லைதான். ஆயினும் அமாவாசை நேரங்களில் சூரியனும் சந்திரனும் வலுத்திருக்கணும்ன்ற அமைப்பின்படி ஆவணி அமாவாசை மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். அதே ஆவணி அமாவாசை குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும்போது கெடுதல்களையே செய்ய மாட்டார். இங்கே சந்திரனின் ஒளியோடு ஈர்ப்பு விசையும் சேர்க்கிறதுன்னு வச்சுக்கணும். ஆக சந்திரன் சிம்மத்தில் இருப்பது நல்லது, அதனுடைய ஒளித்தன்மையோடு புரிந்து கொள்ளுங்கள். சந்திரனை சனியராக பார்க்கக்கூடாது, சந்திரனும் செவ்வாயும் சேரலாம்னு சொல்லிட்டேன். அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறாங்க, நல்லது, கெடுபுலங்கள் இருக்காது சிம்மத்தில். மூவருமே ஒரு நல்ல நிலையில தான் இருப்பாங்க. அதுவும் சந்திரன் வளர்ப்புறைக்கு வந்து விட்டார், அமாவாசை நிலையை தாண்டிட்டாருன்னா இன்னும் சூப்பர். ஆகவே சிம்மத்தில் செவ்வாய் சூரியன் குரு சந்திரன் இவர்கள் நான்கு பேருமே கூடியிருப்பது மிகவும் மிக உயர்வான ஒரு நிலைமை. உதாரணமாக நம்முடைய மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். என்ன அப்படின்னு சொன்னா, ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஜாதகத்துல சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் குரு ஐந்து கிரகங்களும் சிம்மத்தில் இருந்தன. அதுல சந்திரன் வளர்பிறைக்கு அமாவாசை நிலையை தாண்டி விட்டார். சூரியன் வளர்பிறை சந்திரன் சூரியன் வளர்புரை சந்திரன் சுக்கிரன் புதன் குரு அத்தனை சுப கிரகங்களும் ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் இருந்ததனால தான் அவர் பிரதமராக இருந்தார். ஆக சிம்மம் இங்கே நான் சொன்ன மிக உயர் வல நிலையை அடைஞ்சு விட்டது இல்லையா. ஆக இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்றேன், சிம்மம் வந்து மிக மிக உயர்வான நிலையில இருக்கணும்ன்றேன். சிம்மம் வலுத்த நபர், சிம்மத்தை குரு பார்த்து சிம்மத்தில் சுக்கிரன் அமர்ந்து சிம்மம் வலுவான இருக்கிற அமைப்புல, சிம்மம் வலுவாக இருக்கும்போது ஒருவர் அரசோ எதுலையோ மேனேஜர் கணத்தின் உயர்நிலையில கண்டிப்பாக இருப்பார். பத்தாம் இடத்தோடு பத்தாம் இடம் சிம்ம வீடாகி பத்தாம் இடத்துல சூரியன் இருந்து சூரியன் திக்பலம் அப்படி இப்படின்னு போயிடணும். அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். இப்ப நம்மளுடைய இது வந்து சிம்மத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம், செவ்வாயோடு இருக்கலாம், சனிராகவோடு இருக்கக்கூடாது, தனித்து இருக்கலாம். அவருடைய ஒளிநிலைக்கேற்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அமாவாசை சந்திரனாக இருப்பது நல்லதில்லை. அமாவாசை நெருங்கி கொண்டு கன்னியில் சூரியன் இருக்கிறார், அங்கே சிம்மத்தில் அமாவாசை நெருங்கி கொண்டு இருக்கிறார், அங்கே பிரயோஜனம் இல்லை. சந்திரனை மட்டும் எப்பவுமே அவருடைய ஒளி அமைப்புகளோடு புரிஞ்சுக்கங்க. கன்னியில் புரட்டாசி மாசத்துல சிம்மராசியில பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். புரட்டாசி மாசத்துல சிம்மராசியில பிறந்தா அவர் வந்து அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார், சரியில்லை. அந்த சந்திரன் நல்ல பலன்களை தரமாட்டார். அதே நேரத்தில் ஆடி மாசம் சிம்மராசின்னு வைங்க, சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைவார்கள், அது வந்து ஒரு நல்ல அமைப்பு. ஆக இந்த மாதிரிதான் ஜோதிடத்தை காம்பினேஷன்களோட நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக இந்த அமைப்புல சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது இங்கே சிம்மத்தில் இருப்பது நல்லது. அடுத்து செவ்வாய். செவ்வாய் குரு புதன் இவர்கள் மூவருக்கும் சிம்மத்தின் மேல் தனி புரிதல் உண்டு. அடிக்கடி இதை சொல்றேன், நான் இந்த மூவருக்கும் அதிநட்பு விடுது. சூரியனை புதனுக்கு மிகவும் பிடிக்கும், சூரியனுக்கு சந்திரனையும் குருவையும் பிடிக்கும். இதுல என்னன்னா, சூரியனுக்கு புதனை பிடிக்காது, அவர் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் காட்ட வர சமந்தான். ஆனா செவ்வாயும் குருவும் நண்பர்கள், அதி நண்பர்கள். ஆகவே சிம்மத்தின் மேல் எப்பொழுதுமே புதனுக்கும் குருவிற்கும் செவ்வாய்க்கும் தனி புரிதல் உண்டு. சிம்மத்தில் இந்த மூவரும் சேர்ந்திருந்தாலோ, இந்த மூவரும் தனித்தனியாக இருந்தாலோ, அது வந்து சிம்மமும் வலுப்பெறும், அவர்களும் வலுப்பெறுவார்கள். சிம்மத்தில் செவ்வாய் மட்டும் இருப்பது சுபத்துவம். நிறைய பேர் மருத்துவர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த அமைப்பை உங்களால வந்து புரிந்து கொள்ள முடியும். நிறைய மருத்துவர்களுடைய ஜாதகம் சிம்மத்தில் குரு மட்டும், அதாவது சிம்மத்தில் குரு மட்டும் இருப்பது குருவுக்கு சுபத்துவம், சிம்மத்தில் புதன் மட்டும் இருப்பது, வேறு குரு சுக்கர தொடர்புகள் இல்லைன்னா கூட புதன் குறைந்தபட்ச சுபத்துவம், சிம்மத்தில் செவ்வாய் மட்டும் அமர்ந்திருக்க வேற எந்தவித பாவ தொடர்புகளும் இல்லாமல் குரு சுக்கர தொடர்புகளே செவ்வாய்க்கு இல்லை என்றால் கூட அவர் குறைந்த அளவு சுபத்துவத்தோடு சிம்மத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த சுபத்துவத்தை அப்படியே லைட்டா புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் குரு சேர்ந்திருந்தால் மட்டுமே சுபத்துவ அமைப்புகள்னு நம்ம சொல்றோம், அதனாலதான் அவர்கள் மருத்துவர்களா இருக்கிறார்னு சொல்றோம். ஆனால் சிம்மத்தில் மட்டும் செவ்வாய் அமர்ந்திருந்து அம்சத்துல ஏதேனும் குறைந்த அளவு சுபத்துவத்தோடு இருக்கிறவங்களும் சுபத்துவ மருத்துவராக இருப்பாங்க. என்ன, வருமானம் குறைவான மருத்துவர்களா இருப்பாங்க. இதை வந்து இதையும் தனியா வேற ஒரு இதுல பேசலாம், போடலாம், ஆர்டிகல்ல கூட எழுதுறேன். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கு. இதை வந்து நான் சொல்றது நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கும். என்னடா மருத்துவருக்கு சுபத்துவ அமைப்புகளே இல்லையே, ஆனா இவர் வந்து குருஜி சொல்றாரு குரு சுக்கர தொடர்புகள் இருக்கும்போது தானே சுபத்துவம் அப்படின்னு நினைக்கும்போது, சிம்மத்தில் மட்டுமே செவ்வாய் அமர்ந்திருந்த ஒருவர் மருத்துவத்துறையில் இருப்பார் அல்லது வேறு விதமான செவ்வாயின் துறையில் இருப்பார். ஆகவே சிம்மத்தில் செவ்வாய் இருப்பது, நான் சொன்ன அந்த மூன்று குரங்கள் இருப்பது குறைந்த அளவு சுபத்துவமாக எடுத்துக்கொள்ளும், சரியா? சரி, அடுத்து புதன். இப்ப சொல்லிட்டேன், செவ்வாய்க்கு அடுத்து புதன், தனித்து இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை.
சூரியனோடு இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பார். சுபத்துவமாக இருக்கும்போது அவர் புதனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடாது, ஏன்னா ரெண்டு பேரும் ஆகாத எதிரிகள். கிரக உறவுகளோடு புரிஞ்சுக்கங்க, புதன் சுக்கிரனோடு இருக்கலாம், சுக்கிரன் அவஸ்தைப்படுவார், தான் சுகப்படுவார். சுக்கிரனுக்கு வந்து பிடிக்காத வீடு சிம்மம், ஆனால் புதனுக்கு பிடித்த வீடு. ரெண்டு பேர் போகிறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவன் ஃப்ரெண்டு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு ஆகாது. சிம்மத்துடைய கிரக நிலை புரிதல்களை எவ்வாறு தெளிவாக ஒரு இதைத்தான் கிரக சேர்க்கைன்றேன், ஒரு கிரக சேர்க்கையை எவ்வாறு வந்து புரிந்து கொள்வது என்பதை இப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்ம வீடு, புதனும் சுக்கிரனும் மட்டும் இருக்கிறார்கள், இந்த சிம்ம வீட்டில் என்ன நடக்கும்? புதனும் சுக்கிரனும் அத்தியந்த நண்பர்கள், டியர் ஃப்ரெண்ட்ஸ், டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் புதனுக்கு அந்த இல்லத்தின் அதிபதியாகிய அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் சொந்தக்காரனாகிய சூரியனை ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் அந்த வீட்டில் ரெண்டு பேர் போறீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு, உங்களுக்கு அந்த வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த ஃப்ரெண்டு அவரை பிடிக்கவே பிடிக்காது, ரெண்டு பேருக்கும் மறைச்சிக்குவாங்க, ரெண்டு பேருமே விரோதிகள். உங்களுக்காக அவர் வருகிறார்னு வச்சுக்குவோம், அப்போ நீங்கள் அவர்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க, நம்ம சாண்டா நல்லா இருக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, என்னடா வர ஆளக்கணமே அப்படின்றத நீங்கள் நல்லா பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களால் கூட்டி வரப்பட்ட உங்களுடைய நண்பர் அவர்கிட்ட பேச மாட்டார், உங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்து அந்த நண்பரும் இவர்கிட்ட பேச மாட்டார், உங்கள் வேலை மட்டும்தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். இதை போலத்தான் சிம்மத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கும் பொழுது புதன் மிகுந்த மகிழ்வுடன் சுபத்துவமாகி தன்னுடைய புதன் திசையில் நல்ல பலன்களை தருவார், சுக்கிரன் தரமாட்டார். இந்த உறவுகள், இந்த பகை, இந்த நீச்சம், இந்த மனப்பதட்டம், மன உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். சுக்கிரனும் புதனும் தனக்குள் நண்பர்கள், ஆனால் சுக்கிரனுக்கு சிம்மம் பகை வீடு, பகைவரவர், ஆனால் புதன் அவரை மிக அருமையாக இது பண்ணக்கூடியவர். ஆகவே தன்னுடைய நண்பர், உயிர் நண்பர் பக்கத்திலும் இருக்கிறார், தன்னுடைய உயிர் நண்பர் வீட்டிலும் இருக்கிறார் என்கின்ற நிலைமையில, புதனும் சுக்கிரனும் சிம்மத்தில் தனித்து சேர்ந்திருக்கின்ற நிலைமையில புதன் அபரிமிதமான லாப பலன்களை செய்வார், சுக்கிரதசை செய்யாது. தசாபக்தி அமைப்புகளுக்காக சொன்னேன், சரியா? அப்ப புதன் மிக அருமையாக, புதன் வேறு வகையில சுபத்துவமடைய வர்றார், அதே நேரத்தில் சனியோடு இருக்கிறார், புதன் சனியோடு இருக்கிறார், சுத்தம். ஏன்னா சனிக்கு அது ஆகாத வீடு. இதையே இப்படியே புரிஞ்சுக்கோங்க, சனிக்கு ஃப்ரெண்டு, ஆனா அந்த சனி சூரியனை ஜென்ம விரோதியாக நினைப்பவர், புதன் சனி ராக இருக்கிறாங்க, புதன் இன்னும் கொஞ்சம் மோசமடைவார். புதன் சனி ராகு, புதன் செவ்வாய், செவ்வாய் சுபத்துவம், இந்த அமைப்புகளை மட்டும் அப்படியே புரிஞ்சுக்கணும். வீட்டுக்காரருக்கும் இருக்கின்ற கிரகங்களுக்கு என்ன விதமான உறவு என்பதை புரிந்து கொண்டாலே உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் என்ன கிரகம் என்ன பலனை தரும், நான் எப்படி பலனை எடுக்கிறேன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ இதை வந்து டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படியே. அப்போ செவ்வாயும் புதனும் இருக்கும்போது புதன் இங்கே அவஸ்தைப்படுவார், ஏன்னா செவ்வாய்க்கு அங்கே இருக்கிற சூரியனை ரொம்ப பிடிக்கும், ஏன் ஃப்ரெண்டு வீட்டில் நீ என்னடா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாது. இப்போ எப்படி சுக்கிரன் புதனை சொல்லணும், அப்போ அங்கே புதன் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறார், செவ்வாயோடு இருக்கும்போது புதனுக்கு ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும், அதாவது இவருக்கும் எனக்கு நல்ல டீலிங்கு, ஆனால் என்னை விட செவ்வாய் கூட இருக்கிறானே இவனைத்தான் அவருக்கு பிடிக்கும். அப்போ செவ்வாயும் புதனும் சிம்ம வீட்டில் இருக்கும்போது அங்கே சூரியன் அங்கே இருக்கிறார்னா யாரை சூரியன் கவனிப்பார், செவ்வாயை தான் கவனிப்பார். பேச போறீங்க, நீங்கள் பேச போகிறீர்கள் ஒரு வீட்டின் சொந்தக்காரருடன், அந்த வீட்டுக்குள் நீங்கள் நுழைகிறீர்கள், நீங்கள் அந்த வீட்டுக்காரரை மிக உயரிய நண்பராக மதிக்கிறீர்கள், அவர் உங்களை அப்படி நினைக்கல, உங்க கூட உங்களுக்கு ஆகாத ஒரு எதிரி வருகிறார், உங்க கூட நிர்பந்தத்தால் வருகிறார் செவ்வாய் என்ற பெயரில். அந்த செவ்வாயும் வீட்டுக்காரரும் அத்தியந்த நண்பர்கள், ரெண்டு பேரும் அட் டைம்ல உடனே நுழையிறீங்க, வீட்டுக்காரர் யாரை பார்த்து பேசுவார், உங்களை பார்த்து பேசுவாரா, அவருக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டான செவ்வாயை பார்த்து பேசுவாரா, செவ்வாயைத்தான் பார்த்து பேசுவார். இது போன்ற மன உணர்வுகளோடு தான் கிரகங்களுடைய இணைவையும் அந்த கீழே இருக்கின்ற தளத்தின் அமைப்பையும் நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சிம்மத்தில் இருக்கின்ற புதனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா என்ன நடக்கும், செவ்வாய்க்கு தான் அங்கே அதிக வலு, செவ்வாய் தான் அங்கே சந்தோஷமான நிலையில் இருக்கிறார். ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கிறாங்கன்றது அந்த டிகிரி கணக்குக்குள்ளக்குள்ள உள்ள போயிடணும். அங்கேயே சூரியன் இருக்கிறாரா, அஸ்தமனம் செய்திருக்கிறாரா, இல்லை சூரியன் இல்லை புதனும் செவ்வாயும் மட்டும் இருக்கிறார்கள். அப்போ சரி, இந்த புதன் வந்து ஓரளவுக்கு சுபத்துவமானது, தனித்த புதனுடன் செவ்வாய் இணைந்தனுமே. அப்போ புதனும் செவ்வாயும் இருக்கும்போது புதன் செவ்வாயை கெடுக்க மாட்டார், தனித்து இருக்கிறார், செவ்வாயை தவிர்த்து அவர் தனித்து இருக்கிறார். அப்போ செவ்வாய்க்கு இன்னும் கூடுதலாக பலம் ஏற்படும், புதன் திசை கெடுக்கும் செவ்வாய் திசை கொடுக்கும், அவ்வளவுதான் பாயிண்ட், இவ்வளவுதான். இதுதான் ப்ரெடிக்ஷன் எடுக்கிற ஒரு மெத்தட். அப்ப புதன் சனி ராகு இருக்கிறாங்க, புதன் இன்னும் கெட்டு போனார், தனித்து புதன் இருக்கிறார், அருமையான பலனை செய்வார். சுக்கிரனோடு இருக்கிறார், அருமையான பலனை செய்வார். குருவோடு இருக்கிறார், குரு புதன்,
புதனுக்கு அது நல்ல வீடுதான், குருவுக்கும் அது நல்ல வீடுதான், செவ்வாயின் கதிதான். சுபத்துவம் ஆனாலும் தனித்து இயங்க முடியாத நிலையில இருக்கு. சுபத்துவம் ஆனாலும் தனித்து இயங்க முடியாது. ஏன்னா சூரியனுக்கும் குருவுக்கும் தானே அதிநட்பு. தனித்து இயங்க முடியாத நிலையில குருவின் கட்டுக்குள் இருப்பார். ராகுவோடு இணைகிறார், சுத்தம், நட்பு வீட்டில் இருக்கிறார், ஆனால் இருள் அடைந்து போயிருக்கிறார். சனியோடு இருக்கிறார், சுத்தம். இப்படி புரிஞ்சுக்கங்க. புதன் இருப்பது நல்லது. குரு அடுத்து குருவுக்கு வந்துடும். தனித்த குரு, சிம்ம குரு, அருமையான குரு. ஏன்னா அங்கே அவர் வந்து மேஷத்தை பார்ப்பார், தனுசை பார்ப்பார், கும்பத்தை பார்ப்பார், தன்னுடைய நண்பர் வீடை பார்ப்பார், தன்னுடைய தான் வீட்டை பார்ப்பார். சிம்மத்தில் புரிதல் உள்ள குரு மிகப்பெரிய அருமையான ஒரு அமைப்பில். அதுலேயும் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூரம் உத்தரம்னு இருப்பார். இந்த மூன்று நட்சத்திரங்களில் எங்கே இதை பூரம் ஒன்னாம் பாதத்தில் அவர் கோத்தமம் ஆவார். எந்த லக்னத்திற்கு ஏற்றார் போல நட்சத்திரங்களில் அமர்கிறாரோ, வேறு எந்தவித பாவத்துவத்தையும் இல்லாத நிலையில் சிற வீடுகளில், அதாவது குரு வலயம் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபம் சிம்மம், குரு வலயம் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபம் கும்பம் கும்மம், இந்த ஸ்திர வீடுகள், விருச்சிகம் கும்பத்தில் இருக்கின்ற குருவுக்கு ஒரு தனி அமைப்பு உண்டு. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே மறுபடியும் கொண்டு வர வேண்டாம். சிம்மத்தில் இருக்கின்ற குரு மிக அருமையான நல்ல பலன்களை செய்வார். ஒரு நிலையில மீனத்திற்கு ஆறுல மறைவார், தனுசுக்கு ஒன்பதுல இருப்பார். தனுசு வீட்டை வளப்படுத்துவார், மேஷ வீட்டை வளப்படுத்துவார், அதிநட்பு நிலையில் இருப்பார். அவருடைய ஒளி கடகத்திலிருந்து அப்பதான் இறங்கி இருக்கிறார். அவருடைய ஒளித்திறனுக்கு ஏற்ப நல்ல பலன்களை செய்வார். இங்கே அவர் நான் சொன்னதை போல எதிரி கிரகங்களோடு சேரக்கூடாது, சனி ராகுவோடு சேரக்கூடாது. அவர்களை புனிதப்படுத்தி தான் வலுவிழப்பார். நல்லவன் எப்பொழுதுமே நல்லவன் தான், தன்னுடைய அமைப்பு கெட்டுப்போகின்ற ஒரு அமைப்பில் இருக்கும். அதனை எடுத்தார் சுக்கரன். சுக்கரன் தனித்து இருக்கவே கூடாது. சிம்மத்தில் அவர் தன்னுடைய இயல்பை இழப்பார், தன்னுடைய இயல்பை அவர் இழப்பார். இயல்பை இழப்பதோடு என்ன, பகை வீட்டில் இருக்கிறார். அவருக்கு அங்கே புதன் இருந்தால் ஒரு தெம்பு இருக்கும். சரி, இவங்கிட்ட அடித்தா கூட, சூரியன் அடித்தா கூட நம்ம பக்கத்தில் தடுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான் அப்படின்ட்டு புதன் சுக்கரன் இணைப்பில் சிம்மத்தில் சூரியன் இருக்கவே கூடாது. தன்னுடைய சுய இயல்பு, தன்னுடைய மனப்பதக்கத்தோடு இருப்பார். அங்கே நீச்சத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் சிம்மத்தில் அவர் இருப்பது நல்லது அல்ல. சுக்கரன் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். தன்னுடைய சொந்த சாரத்தில் இருக்கும்போது லக்னம் எதுவோ அதை பொறுத்து சில நல்ல பலன்கள் இருக்கும். சனி ராகுவோடு சேரவே கூடாது. சுத்தம் சிம்மத்தில் சனி ராகுவோடு சேர்ந்தால் இயல்பை ஒட்டுமொத்தமாக இழப்பார். செவ்வாயோடு சேர்ந்தால் செவ்வாயை புனிதப்படுத்தி தான் இயல்பை இழப்பார். சூரியனோடு இருந்தால் அங்கே சொந்தக்காரன், அந்த வீட்டுக்கு அதிபதி, ஹவுஸ் ஓனர் அவன் தான். அவன்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு உதையை வாங்கிட்டு அவனை புனிதப்படுத்தி அரசு மேன்மையை கொடுத்து தான் வலுவிழப்பார். சுக்கரன் எப்பவுமே அந்த சுபகிரகங்களுடைய தன்மைகளை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சந்திரனோடு சேர்கிறார், அங்கேயும் சந்திரனின் கைதான் ஓங்கி இருக்கும். ஏன்னால் அது அவங்களுடைய வீடு, நண்பர்களுடைய வீடு. ஆக புதனோடு மட்டும் தனித்திருக்கின்ற நிலையில, புதனோடு மட்டும் தனித்திருக்கின்ற நிலையில என்ன நடக்கும்? நம்மை அடித்தால் கூட பாதுகாப்பதற்கு, கையை தடுப்பதற்கு ஒரு நண்பன் இருக்கின்றான் என்கின்ற நிலையில அவர் அங்கே ஒரு நல்ல நிலைமையில சுக்கிரன் இருப்பார். இதை தான் நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன, சனி இருக்கவே கூடாத கிரகம். சனி சிம்மத்தில் சனி இருந்து தன்னுடைய கும்பத்தை பார்ப்பார். கும்பமும் கெடும், கடுமையான பாவத்துவத்துல எரிச்சல்ல இருப்பார். சனி இருக்கவே கூடாது ரெண்டு வீடு, கடகமும் சிம்மமும். ஏன்னா அவருக்கு எரிச்சல் ஊட்டுகின்ற ஒரு இது சிற வீடு, கடுமையா அந்த வீட்டையும் பாதிப்பார், சூரியனையும் பாதிப்பார், சிம்ம வீட்டையும் பாதிப்பார். தகப்பன் சரியில்லை, தகப்பன் சொத்துக்களை அனுபவிக்க முடியல. வேறு வகையில் சனி புனிதமடைந்திருந்தால் தவிர, சுக்கரனோடு சேர்ந்து, குருவோடு சேர்ந்து, தனி புதனோடு சேர்ந்து சனி செவ்வாய் இருக்கவே கூடாது. சனி செவ்வாய் ராகு மூவரும் ஒரு வீட்டில் இருந்தால் சுத்த நாசம். ஆகவே சிம்மமும் கெடும், சிம்மத்தையும் கெடுத்து தானும் எரிச்சலாகி ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தன் பிளாட்பார்த்தில் கிடக்கிற நிலைமையில இருக்கும் சிம்ம சனி. விதிவிலக்கு சுபத்துவம் என்கின்ற சுக்கரன் குரு பார்வை சேர்க்கை அப்படி இப்படித்தான் போயிடணும். ஆக சுபத்துவம் இல்லாமல் பாவத்துவமாக இங்கே இருக்கின்ற செவ்வாய் இருப்பாரா, செவ்வாயும் கெடுப்பார். சனி ஒரு ரவுடி பையன், பைத்தியக்காரன், எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செய்வான். அங்கே சிம்மத்தில் நட்பு வீட்டுல புரிதலோடு இருக்கிறான்றதுனால செவ்வாய் வந்து சனியை அடிக்க முடியுமா? முடியவே முடியாது. எந்த பைத்தியக்கார எந்த பக்கம் கல்லெடுத்து அடிப்பான்னு தெரியாது. ஆக செவ்வாய் சனி சேர்க்கையில சனியின் பாவத்துவம் தான் கூடியிருக்கும், செவ்வாயின் சுபத்துவத்தையும் குறைத்து விடுவார். இங்கே கூடுதலாக ராகு இருந்தாங்க, சூரியன் செத்தார். ஆக செவ்வாய் ராகு அங்கே தனித்திருக்கும் பொழுது அங்கே சூரியன் சுத்தமாக டெட்டன் ஆகிடுது. சிம்மத்தை அவர்கள் கெடுப்பார்கள் என்ற மாதிரியான ஒரு ஆயிடம். ஆகவே சிம்மத்தில் எந்த நிலையிலும் சிம்மத்தில் சனி ராகு இருக்கக்கூடாது. அப்படி இருப்பார்களே ஆனால் சனி திசையோ ராகு திசையோ வரக்கூடாது. சனி திசை ராகு திசை வந்தாலே, சனி ராகு இணைவு இருந்தாலே, இணை உள்ளாட்டாலும் தனித்தனியாக இருந்தால் கூட சூரியன் எங்காவது ஒரு இடத்துல வலுவாக இருக்க வேண்டும். அதாவது சூரியன் அங்கேயே இல்லாமல் வீடு கொடுத்த சூரியன் சித்திரை மாதத்தில் உச்சமாக இருக்கும்போது பரவாயில்லாமல் இருக்கும். அப்படி இல்லாத நிலைமையில சூரியனே எங்கேயாவது டெட் ஆயிட்டாரு, சூரியன் போய் நீச்சம் ஆயிட்டார்னு வச்சுக்கோங்க, சனி மூணாம் பார்வையா சிம்மத்திலிருந்து பார்ப்பார். ஏற்கனவே செத்து போன பணத்து மேல இன்னும் ரெண்டு அடி விழுந்துகிட்டு இருக்கும் சூரியனுக்கு.
சிம்மத்தில் சனி அமர்ந்து சூரியன் நீச்சம். சனியின் மூன்றாம் பார்வை கொடூரத்தனமாக இருக்கும், தாக்கம் சரியில்லாமல் இருப்பார். ஆனால் இதற்கு விதிவிலக்கு, சனி புனிதமடைந்தார். சனி அப்படியே குருவின் பார்வையில், வலுத்த குருவின் பார்வையில் இருக்கணும். வலுத்த குருன்னா தனுசுல தான் குரு இருக்கணும். தனுசுல குரு இருந்து பார்த்தா தான் இந்த பார்வையுடைய நிலை மாறும். ஆக எல்லாவற்றிலும் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை நீங்கள் எப்போது தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது அப்படியே கடக்கடன்னு ப்ரெடிக்ஷன் பலன் வந்துடும். இதுதான் உண்மை. ஆக இந்த நிலையில் சிம்மத்தில் சனி இருப்பது, ராகுவை சேர்த்தே சொல்லிடுறேன், சிம்மத்தில் சனி இருப்பதும் தனித்திருப்பதும், ராகு தனித்திருப்பதும், சிம்மத்தில் சனிராக, சிம்மத்தில் சனிராக பாவத்துவம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராகு தச சனி புக்தி, சனி தச ராகு புக்தியிலே தகப்பனை காலி பண்ணியிருக்கோம், தகப்பனை கீழே கொண்டு வந்திருக்கோம், தகப்பனை உயிரிழக்க வச்சிருக்கோம், தகப்பன் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் தலைமை பதவி போயிருக்கும். சூரியனை பற்றி நான் சொன்ன அத்தனை காரகத்துவங்களும் சிம்மத்தில் இருக்கும்போது அடிபடும். என்ன லக்னத்திற்கு அது எத்தனையாவது பாவகம் என்பதை பொறுத்து பலன்கள் இருக்கும். இவ்வளவு இதைத்தான் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சிம்மத்தில் சனியாக இணைந்திருப்பது நல்லது அல்ல, சனியின் தனித்திருப்பது நல்லதல்ல. அவர் கும்பத்தை பார்க்கின்ற பார்வை, ஏழாம் இடத்துல அவர் திக்பலமாகி கும்பத்தை பார்க்கிறார், தப்பு, எரிச்சலாகி பார்க்கிறார், பாபத்துவமாகி பார்க்கிறார். சுபத்துவமாக இருந்தால் தான் லக்ன பார்வை நல்லது. அந்த கடத்தில் இருக்கும்போது குடிப்பழக்கம் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஏழாம் இடத்துல இங்கே இருக்கும்போது அது வேறு விதமான பழக்க வழக்கங்களாக இருக்கும். ஆக சனி எந்த நிலையில இருக்கிறது நல்லதில்ல. சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார், ஓரளவுக்கு அடங்கி இருப்பார். குருவோடு சேர்ந்திருக்கிறார், குருவை கெடுத்து தான் அடங்கி சுபத்துவமாக இருப்பார். அந்த பார்வை ஒன்றும் கிடையாது, சிம்மத்தையும் கெடுக்க மாட்டார். குரு சனி சேர்க்கை, குருவின் தட்டி கொடுப்பார், ஏ குரு இரியா 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 அவசரப்படாதியா இரியா, நான் பார்த்துக்கிறேன். குருவுக்கு கட்டுப்பட்டு சுபத்துவமாவார். சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார், தனிப்புதன் குறைவாகத்தான் சுபத்துவப்படுத்த முடியும். செவ்வாயோட ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், சிம்மம் காலி, தகப்பன் காலி, தகப்பன் அமைப்புகள் காலி, எல்லாமே செவ்வாய் சனி ராகு திசையில காலி. சரி, அடுத்து ராகுவை பத்தி சொல்லிட்டேன். சிம்ம ராகு உச்சனாகி இருந்தால் மட்டுமே பலன் தரும். சிம்மத்துல ராகு இருந்து ஒருவர் அரச பதவியை அடைகிறார் என்றால் அவருக்கு ராகு தசை சிறு வயதிலேயே முடிந்திருக்கும். இதை கூட யாரோ கலைஞர் ஜாதகத்தில் மேட்ச் பண்ணியாரோ என்கிட்ட கேள்வியோ ஏதோ கேட்டு நான் பதில் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அந்த இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்கிறேன். சிம்மத்தில் ராக் இருந்து ஒருவருக்கு அரச பதவி ஏற்படுகிறது, சூரியன் வலுத்திருக்கிறார்னு அர்த்தம். இந்த பாருங்க, பாவகம், பாவகாதிபதி, காரகம், மூன்றும் வலுத்திருக்க வேண்டும். மூன்றும் வலுத்திருப்பவன் பரம்பொருள், அவனுக்கு நிகரானவன். கலைஞர் ஜாதகத்தில் சிம்மத்தில் ராக் இருக்கே அவர் எப்படியா சீயமானார்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் என்னன்னா, சூரியன் உச்ச சந்திரனுடன் சேர்ந்து சிவராஜேவத்தில் இருந்தாரே, சிம்மம் கெட்டது, இளம் வயதிலேயே குருதசையில் தான் அவர் அரசியலுக்கே வந்தார். 20 வயசுக்கு பிறகு 20 வயசுலேயே அவருக்கு ராகு தசை முடிஞ்சு போச்சு. ராகு முடிந்த நிலையில சூரியன் சுபத்துவம் இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கங்க. சிம்மத்தில் கலைஞருக்கு சிம்மத்தில் ராகு இருந்தும் எப்படி அவர் முதல்வர் ஆனார் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த மூன்று பாயிண்ட்டை மட்டும் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வரும். என்ன பாயிண்ட்டு? பாவகம், பாவகாதிபதி, காரணம், இந்த மூன்றும் 33 மார்க், அல்லது ஜோதிட விதிப்படி 40 மார்க். ஜோதிடத்தில் 100 மார்க் கிடையாது, 120 மார்க். இரண்டும் சரியாக இருந்தால் 80 மார்க், மூன்றும் சரியாக இருந்தால் 120 மார்க். அஷ்டமாதிபதி சனி லக்னாதிபதி லக்னம் அந்த 8, இந்த பாவங்கள் 120 வயசு வரைக்கும் வாழ்றவனுக்கு வலுத்திருக்கும், அப்படி யாருக்கும் இல்லையில. அதே போலவே சிம்மம் வலுத்திருந்தால், இப்போ கலைஞருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் சிவராஜ யோகத்தில் குரு பங்கமற்ற குரு சூரியனையும் சந்திரனையும் பார்த்து அங்கே உச்ச சந்திரனோடு சேர்ந்து அவர் இருந்ததுனால ஒரு மிகப்பெரிய யோகம். சிம்மமும் ராகுவின் இருப்பு இல்லாமல் கலைஞருக்கு இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? கலைஞர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இல்லாமல் இந்திய பிரதமராக இருந்திருப்பார். அவ்வளோதாங்க, சுபத்துவ பாவத்துவ நிலைகளை இப்படி தாங்க புரிஞ்சுக்கணும். என்றோ ஒரு நாள் இதை கேட்டு என் கவனத்துக்கு வந்தது, கலைஞருக்கு சிம்மத்தில் ராக இருக்கும்போது அவர் எப்படியா சீயமானார், அதற்கு இன்றைக்கு பதில் சொல்லிட்டேன். அந்த அந்த டைம்ல தான் நான் சொல்ல முடியும். ஆக இந்த அமைப்பில் சிம்மம் கெட்டாலும் அந்த சிம்மத்தில் இருக்கின்ற ராகுவின் தசை சீக்கிரமாகவே முடிந்து விட்டால் அரசு அதிகாரி இது போன்ற அமைப்புகளை கொடுக்கும். ஏனென்றால் ஒரு கிரகம் எந்த பாவகத்தை கெடுத்தாலும் அது தசையில தான் நடக்கின்றதை அடிக்கடி சொல்லுகிறேன். அடுத்து சிம்மாதிபதியாகி அவர் உச்சமாக இருந்தால் அந்த பாவகம் கெடாது. இரண்டாவது அமைப்பு வந்துருச்சு இல்லையா, பாவகன் காரகன் ஆதிபத்தியம் வந்துட்டேன் இல்லையா. சிம்மாதிபதியாகி அவர் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில அரசு தொடர்புகளை கொடுப்பார், அரசு அமைப்புகளை கொடுப்பார், அரசியல்வாதிகளோடு கலந்து பேசுகின்ற அமைப்பை தானே என்ன மாவட்ட செயலாளராக இருக்க வைப்பாரு, மந்திரியாக விடமாட்டார். நான் சொல்லுவதை நுணுக்கமா சில பேருக்கு புரியும், எல்லாருக்கும் அது புரியாது. சிம்மத்தில் ராகு, ராகு திசை நடக்குது, சூரியன் உச்சம், மாவட்ட செயலாளராக இருப்பார், மந்திரி இவர் பேச்சு கேட்பார். ஆனா இவர் போய் நின்று மந்திரியாக கருத்துப்பட முடியாது, ராகுதசை நடந்தான். இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நுணுக்கமாக ஜோதிடத்தில் புரிந்து கொள்ளும் போது மட்டுமே உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் அப்படியே சும்மா அப்படியே இது அடிக்கிட்டு ஓடி வரும்.
ஆகவே சனி ராகு இருப்புகளை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி சிம்மத்தில் இருக்கும்போது எந்த பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவகாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், காரகன் வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் சில பலன்கள் இருக்கும். சரி, அதில் சிம்மத்தில் கேது இருக்கலாம், தப்பில்லை. கேது சுக்கரனோடு சேர்ந்து குருவோடு சேர்ந்து கேள்வி யோகத்தில் குரு கேது சிம்மத்தில் வந்தால் கோடி பணம் கேது இருக்கலாம். கேது எங்கேயுமே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான், சுகத்துவ பாவத்துவ அமைப்பு. குரு சனி கேது சிம்மத்தில் இணைந்திருந்தால் அவர் சன்னியாசி அமைப்புகள் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அல்லது இப்போது நான் சொன்னதை போல வேறு சில நிலைகளில் வந்து கேது எந்தெந்த கிரகங்களோடு சேருகிறார் அப்படின்றத பொறுத்து அவர் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் கண்டிப்பாக இருப்பார். நிச்சயமாக தேய்க்கக்கூடிய ஒரு இதை அந்த இடத்தை கெடுக்கக்கூடிய கிரகமாக கேது இருக்க மாட்டார். ஆகவே இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். ராகுவை போன்ற கெடுபலன்கள் கேது செய்வது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமை. ராகுவை போன்ற கெடுபலன்களை கேது செய்வது இல்லை. ஆக அந்த அமைப்பின்படி சிம்மத்தில் கேது இருக்கலாம், ஆனால் யாரோடு இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து. சனியோடு இருக்கிறாரா, அங்கே என்ன கூடுதலான கெடுபலன்கள் இருக்கும்? சனியை சுபத்துவப்படுத்தி, சுட்சுமவலுப்படுத்தி தான் அங்கே வந்து ஒரு நியூட்ரலாக தான் இருப்பார். ஆகவே கேதுவை பற்றி தனிப்பட்ட புரிதல்களாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். பாவக்கிரகங்கள் கேதுவோடு சேர்ந்திருப்பது சூட்சும வலுன்றதை சொல்லியிருக்கிறேன். அதை வைத்து தான் நீங்கள் கேதுவோட அமைப்பை பற்றி புரிஞ்சுக்கணும். சனி கேது இருக்கலாம், கூட குருவோடு இருக்கும்போது குரு சனி கேது இணைவு காம்பினேஷன்ஸ் வந்துச்சுன்னா ஆன்மீகத்தில் போயிடுவார். குருவோடு சேர்ந்திருந்தால் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கேளை யோக அமைப்புகளை கொடுப்பார். சரி, இது வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து கன்னியில் கிரகங்கள் என்கின்ற அமைப்பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.